அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகம் ராசிக்கு கார்த்திகை மாத ராசி பலன் பொது பலனாக பார்க்கலாம். இது வந்து கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த விஷயத்தில் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படலாம், எந்த விஷயத்தில் வந்து விழிப்புணர்வோடு கவனமாக இருக்கணும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை உள்ள காலகட்டமாகும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் பாவகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை, மிக அற்புதமான அமைப்பு. மேலும் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. 11ஆம் பாவகத்தில் செவ்வாய் வக்ரம், இந்த 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோட பரிவர்த்தனை, அந்த அடிப்படையில் கடகம் ராசிக்கு ஒரு குட் நியூஸ் வரும் நேரம் என்றே சொல்லலாம். கடகராசி வந்து கடந்த காலத்தில் வந்து வேலையில் இருந்து வந்த பெரிய மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். வேலையில் எக்ஸ்ட்ரா வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். வேலையிலேயே நிரந்தர வேலையிலே இருக்கீங்க, அரசு பணியில் இருக்கீங்க, அல்லது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நிரந்தர ஊதியம் பார்க்குறீங்கன்னா கூட சைடு இன்கம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வரும், இனிய செய்தி வரும். வேலை விட்டவர்களுக்கு அந்த பழைய நிறுவனத்திலிருந்தே உங்களுக்கு அழைப்புகள் வரலாம், அல்லது புதிய வேலை வாய்ப்பு நீங்கள் தேடுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேற ஒரு ஊரில் வேற ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் ஆதாயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல் புத்திசாலித்தனத்தால் எதையும் சாதிப்பீர்கள். பிள்ளைகள் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும், ஆனாலும் அது சுப செலவாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த புதனும் சுக்கிரனும் சூரியன் மாதத்தோட முதல் 2 வாரம், கார்த்திகை மாதத்தோட முதல் 2 வாரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக செயல்பட்டு வேலையில் வந்து உங்களை எதிர்த்தவர்களை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், அல்லது அவர்கள் பாதையை விட்டு விலகுவார்கள். அதே போல் வந்து சப்போஸ் வந்து அரசு பணியில் இருக்கீங்க அப்படின்னாக்க இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடந்த காலத்தில் அவர் வந்து தேவையற்ற இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு நிறுவன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது வந்து உங்களுக்கு சரியாக அமையலை அப்படின்னாக்க இந்த நேரத்தில் வேலை தேடுங்க, இந்த நேரத்தில் முயற்சி செய்யுங்க இடமாற்றத்துக்கு, கண்டிப்பாக அது கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய 10ஆம் அதிபதி செவ்வாய் வக்ரம் பெற்று 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் கூடும், உங்களோட அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். குறிப்பாக உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும், அபிலாஷைகள்ன்றது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மூத்த சகோதரத்தால் ஆதாயங்கள் உண்டு, ஆதரவும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலையில் இருந்து வந்த ஒரு ஹை ரிஸ்க்கு அல்லது உடன் பணிபுரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிடையாது. ஓப்பனாக சொல்ல போனாக்க புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் இல்லை, ஆனால் வாழ்க்கை துணிவரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாயோட பார்வை ராசிக்கு 2ஆம் பாவகத்தில், 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால செவ்வாயோட பார்வையில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணிவரோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அல்லது வேற ஒரு ஊரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, வாழ்க்கை துணிவர் ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஏதோ ஒரு வகையில் டிஸ்டன்ஸ் இருக்கும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில பிரிவுகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்தால்கள் இந்த மாதத்தோட 3ஆம் வாரத்திலிருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனும் சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் பயிற்சி ஆகிவிடுவார்கள் மாதத்தோட 3ஆம் வாரத்திலிருந்து. அதன் அடிப்படையில் சில பேருக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். அது வந்து வாகன கடன்கள் அல்லது வந்து வீடு சம்பந்தமான கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வந்து இந்த 6ஆம் பாவகத்தில் புதன் சுக்கிரன் இருந்து புதன் வந்து உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால வரக்கூடிய வருமானம் வந்து கடனுக்கு செலுத்தக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். மொத்தத்தில் அந்த மாதத்தை பொறுத்தவரை விரயங்களும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சூரியன் வந்து 5ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் வந்து 7ஆம் பாவகத்தில் சனி வந்து நேர் வலுவோடு இருப்பார். 6ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு நவம்பர் 23ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பார். அந்த அடிப்படையில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்நிய மனிதர்களால் ஆதரவுகள் ஆதாயங்கள் உண்டு. அந்நிய தேசத்திலிருந்து உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்போ, அல்லது வெளியூரிலிருந்து உங்களுடைய உறவுகளோ நண்பர்களோ தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்போ, அல்லது அவர்களால் ஒரு நல்ல செய்தியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சனி 7ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வாழ்க்கை துணிவுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனாலும் பெரிய அளவுக்கு அந்த பிரச்சனைகள் போகாது, பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது.
கருத்து வேறுபாடுகளுக்கோ அல்லது வாழ்க்கை துணருக்கோ உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் இவர்களோட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சூரட்டி கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னா அது காப்பாற்ற முடியாமல் போயிடும், பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே போல் வந்து இந்த குரு வந்து பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். குரு வந்து வலுப்பெற்று இருக்கிறதுனால கடன்கள் கேட்டிங்கன்னா கடன்கள் கிடைக்கும், தொழில் ரீதியாக அல்லது வந்து நீங்கள் வந்து வீடு சொத்து வாகனம் அதுக்கான கடன்கள்லாம் அமையும். அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், தொலைதூர பயணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது அப்படியே இந்த மாதமும் தொடரக்கூடியதாகவே இருக்கும். இந்த 9ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பாக்கியங்கள் இருந்து வந்த தடைகள் நீங்கும். குறிப்பாக என்ன மாதிரியான பாக்கியம், புத்திர பாக்கியங்கள். இந்த புத்திர பாக்கியத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, கடந்த காலத்தில் ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் அமையலைன்னா இந்த நேரத்தில் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அல்லது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். புத்திர பாக்கியம் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள் ஏற்படும், ஆனால் புத்திர பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சொத்துக்கள் அல்லது வீடு சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சரியான முடிவுகள் கிடைக்கும். அதன் மூலம் வந்து உங்களுக்கு வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட வழக்குகளில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும், தந்தைக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இந்த 9ல் குரு இருக்கிறது வந்து பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல செயல்களை செய்து ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே போல் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடிய சனி வந்து 7ஆம் பாவகத்தில் திக் பலமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணிவரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவரால் ஆதாயமும் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு 10ல் ராகு, ஒரு வேலையை விட்டீங்கனாலே இன்னொரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வந்து வேலையில் ஒரு அலைச்சல்களும் பயணங்களும் இருக்கும், அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கிறது ஒரு நன்மை தான், லாபங்கள் ஏற்படும், அபிலாஷைகள் நிறைவேறும், அதனால் பிரச்சனை கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது 11ல் செவ்வாய் இருக்கிறதுனால சுக்கரனோட பரிவர்த்தனை பெறதுனால. அதே போல் கேது வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறார். கேது 4ஆம் பாவகத்தில் இருக்கிறதும் உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கும், அதனால் உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சனியோட பார்வையில் கேது இருக்கிறதுனால தாயாருக்கு சில பாதிப்புகள் இருக்கும், தாயாரின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். அதே போல் வந்து தாயாருக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில். அதனால் தாயாருடன் கொஞ்சம் அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் யாருக்காவது வாக்கு கொடுக்கறது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அது நடக்காது, அல்லது நீங்கள் என்ன பண்ண போகிறோன்ற விஷயத்தை முன்கூட்டியே சொல்லிட்டீங்கனாலையும் அது நடக்காமல் போயிடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி எதிர்ப்பு, கூட பணிபுரியவங்களால் தொல்லைகள், மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இதெல்லாம் இந்த மாதம் இல்லை, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு காசு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அதே போல் தான், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும், அதனால் அமௌண்ட் வரும். ஆனாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அல்லது புதுசாக ஏதாவது செய்யலாம்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கு மேலே அஷ்டமத்து சனி வருது, அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இப்போ வந்து நீங்கள் எது ஆரம்பித்தாலையும் அது வந்து நல்ல செயலுக்கு ஒரு நிரந்தரமான வெற்றியை நோக்கி போகிற மாதிரி பொறுமையாக உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம், நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய மாதம், நினைத்ததெல்லாம் நடக்கும் மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகனை தான். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும். முருகன் ஆலயத்திற்கு நீங்கள் வந்து ஒரு மாதந்தோறும் வந்து சுத்தமான எள் எண்ணெய் விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க தானமாக நிச்சயமாக பல்வேறு நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே போல் முடிந்தால் பழனி முருகனை போய் நேரடியாகவே தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. பல்வேறு தடைகளும், அதாவது முக்கியமாக அந்த திருமணம் போன்ற தடைகள்லாம் நீங்கும். திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையக்கூடியதாக தான் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க அதாவது மாதத்தோட 3ஆவது வாரத்திலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் இல்லத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு சில பேருக்கு வந்து சுப காரியம் நடக்கும், சில பேருக்கு 90 கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கே கூட சுப காரியம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. நீங்கள் இந்த பழனி முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது இதெல்லாம் நன்மைகள் நடக்கும். அதே போல் வந்து காதல் போன்ற விஷயம்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 3ஆவது வாரத்திலேருந்து கொஞ்சம் கசக்கக்கூடியதாக இருக்கும், சில மன வருத்தங்கள் ஏற்படுத்தும். ஆனால் திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கும், பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் நடக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய மாதம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கள் பாருங்கள். இதன் மூலம் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்சல்டேஷன் வேணும்னாலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.